பொதுகாலம் 28வது வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிடும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 62 1 முதல் 2 5 முதல் 6 மற்றும் 8 வரையுள்ள வசனங்கள். பல்லவி: நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி: நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி: நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலாம். பல்லவி: நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. நற்செய்தி வாசகம். ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 42 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்திலொரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள்.
ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைதான் கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ, உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.